ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தயிர் அவல். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை டின்னருக்கு எது வேணால் எடுத்துக்கலாம். ரொம்ப டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். டின்னரோ பிரேக்ஃபாஸ்ட்டோ ரொம்ப லைட்டாக போதும்னு நினச்சிங்கன்னா இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் அளவு கெட்டி அவல் எடுத்துக்கலாம். இதை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட 1/4 கப் அளவு சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வைக்கணும். சுடு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் கூடவே சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா அவல் அப்படி தண்ணி ஃபுல்லாக எடுத்துருச்சு. நல்லா ஊறி இருக்கு பாருங்கள், அப்படியே சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இப்போ இதில் இருக்கிற மிச்சம் தண்ணியும் ஃபுல்லாக வடித்து எடுத்துடணும். ஊற வச்ச தண்ணி ஃபுல்லாக வடித்து எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வச்சிட்ருக்கேன். இப்போ இந்த அவல் கூட 1/4 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். கூடவே 1/3 கப் அளவுக்கு நல்ல கெட்டி தயிர், ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். அவல் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கா, அப்படியே கலக்கிறதுக்கு நல்லா சூப்பராக வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. லைட்டாக இருந்தால் போதும் டின்னரோ பிரேக்ஃபாஸ்ட்டோ நினச்சிங்கன்னா இதையே செஞ்சுக்கலாம். ஈஸியாக டைஜஸ்டும் ஆயிரும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். 1 கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா உருகின உடனே 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, கூடவே 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இது கூட 1 கொத்து கருவேப்பிலை, கூடவே கொஞ்சமாக துருவின இஞ்சியை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட உலர் திராட்சை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். எல்லாம் நல்லா அப்படி பொரிஞ்சு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து இது மேலே அப்படி கொட்டிட வேண்டியது. அவ்வளோதாங்க, அருமையான தயிர் அவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக ஹெல்த்தியாக ஒரு டிஃபன் ரெசிபி செஞ்சு முடிச்சாச்சு. இதை இப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது மேலே அப்படி பொடிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை அப்படி லேசாக தூவி விட்டுடலாம். இந்த தயிரவில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.